அன்பு மாணவ செல்வர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல TN 10th மேக்ஸுக்கான வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த வீடியோல எக்ஸசைஸ் 2.5 ல 8th சம் நம்ம பார்க்க போறோம். இஃப் 3 பிளஸ் கே கமா 18 மைனஸ் கே கமா 5K பிளஸ் 1 ஆர் இன் ஏபி தென் 5K கேக்கான வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவாமா, கண்டுபிடிக்கலாமா? இந்த டேம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, இஃப் ஏ பி சி ஆர் இன் ஏபி அப்படின்னா 2B ஈக்குவல் ஏ பிளஸ் சி. இந்த டேம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த டேம் வச்சுதான் நம்ம இதுல சப்ஸ்டிட் பண்ணி கேக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, இப்ப இதுதான் எதுக்கான வேல்யூ, இத ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இத பி அப்படின்னு வச்சுக்கலாம், இத சி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுமாமா? இப்ப நல்லா கவனிங்க, பிக்கான வேல்யூ என்னது? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 2 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். பிக்கான வேல்யூ என்னமா இருக்கு? 18 மைனஸ் கே, 18 மைனஸ் கே. ஓகேமா, இப்போ ஈக்குவல் ஏக்கான வேல்யூ என்ன இருக்கு? 3 பிளஸ் கே பிளஸ் சி. சி என்னமா கொடுத்துருக்காங்க? 5K பிளஸ் 1. ஓகேமா, ரொம்ப ஈஸி தான். கவனிங்க, 2 18s ஆர் 36 மைனஸ் என்ன கே? 2 கொண்டு போய் உள்ள மல்டிப்ளை பண்ண என்னமா ஆகும்? 2K. இம்மா ஒண்ணு இல்ல, நல்லா கவனிங்க, இந்த 2b ஈக்குவல் a பிளஸ் c இந்த டேர்ம் நம்ம எடுத்துக்கணும். ஏன் எடுக்கணும்? ஏன்னா abc வந்து ap ஆ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டேர்ம் வந்து இதுதான், 2b ஈக்குவல் a பிளஸ் c அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது இந்த ஏன்னு வச்சுக்கோங்க, பின்னு வச்சுக்கோங்க, சின்னு வச்சுக்கோங்க. நான் இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஏ இருக்கக்கூடிய இடத்துல அதுக்கான வேல்யூ, பி இருக்கக்கூடிய இடத்துல அதுக்கான வேல்யூ, சி இருக்கக்கூடிய இடத்துல அதுக்கான வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்றேன். இப்ப நல்லா கவனிங்க, இப்ப பி இருக்கக்கூடிய இடத்துல நான் என்ன சப்ஸ்டிட் பண்றேன்? 18 மைனஸ் கே அப்படின்னு நான் சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். பிராக்கெட் ஓபன் பண்ணி இங்க 2 இருக்கிறதுனால 2 போட்டு பியோட வேல்யூ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 2 வச்சு உள்ள மல்டிபிளிகேஷன் பண்றேன். 2 18s ஆர் 36 மைனஸ் 2 ஐயும் கேயும் மல்டிப்ளை பண்ணா 2K. புரியலாமா? ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்து நான் என்ன செய்யறோம் அப்படின்னா, ஏ இருக்கக்கூடிய இடத்துல ஏக்கான வேல்யூ, பி இருக்கக்கூடிய இடத்துல பிக்கான வேல்யூ நம்ம போட்டுக்கோம். ஓகேவா, இப்ப இந்த 3 பிளஸ் கே சமம் தான் இருக்குங்க. தென் அகைன் பிளஸ் 5K பிளஸ் 1. இப்ப நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? கே டேர்ம்ஸும் நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, 36 மைனஸ் 2K. ஓகேவா, இந்த நம்பர் என்னமா இருக்கு? 3 பிளஸ் 1 அப்படின்னு, சரியா? 3 பிளஸ் 1 என்னவா மாறும்? 4 மாறினோம். ஓகேவா, கே பிளஸ் 5K என்னவா மாறும்? பிளஸ் 6K அப்படின்ட்டு மாறினோம். இப்போ நான் கே எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர் எல்லாம் ஒரு பக்கமும் நான் கொண்டு வர போறேன். இப்ப இந்த 2 6K அங்க போச்சு, என்னவா மாறினோம்? மைனஸ் 6K மாறினோம். ஓகேவா, இந்த கே நீங்க அப்படியே சமத்தா எழுதிக்கோங்க. இந்த 6K அங்க போச்சு, என்னவா மாறினோம்? மைனஸ் 6K ஆகும். இந்த 4 சமத்தை அழிக்கோங்க, இந்த பிளஸ் 36 வந்து என்ன மாறிடும்? மைனஸ் 36 ஆ மாறிடும். ஸ்டூடெண்ட்ஸ் இது புரியலாமா? இப்ப பாருங்க, மைனஸ் இன்டூ மைனஸ் என்னமா? பிளஸ். அப்பனா 6 பிளஸ் 2 அப்படி என்ன ஆகும்? 8K. என்ன 8? பெரிய நம்பர் சைன் என்ன? மைனஸ் 8K. ஓகேவா, இப்போ 4 மைனஸ் 36 என்னமா ஆகும்? 32. என்ன 32? மைனஸ் 32. இப்போ இந்த மைனஸ் என்னாச்சு? கேன்சல் பண்ணியாச்சு. கேக்கான வேல்யூ எழுதிடலாமா நம்ம? கவனிங்க, கே ஈக்குவல் 32/8. இப்போ 8 4 சார் என்னமா? 32. அப்பனா கேக்கான ஆன்சர் என்னமா வந்து நமக்கு? 4. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சாச்சா? அவ்வளவுதான், find the value of k. இது வந்து one of the important sum, ரொம்ப ரொம்ப important sum, ரொம்ப ஈஸியான முறையில சால்வ் பண்ணக்கூடிய சம்பவம். சரியா, நல்லா 105 பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளுடைய வீடியோஸ் தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.